வணக்கம் வேளே இது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் சினி பார்வை இந்த நிகழ்ச்சியில் கால்ஸ் படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் கால்ஸ் கால்ஸ் ஒன்று உங்களுக்கு தெரியும் கால்ஸ் சென்டரில் பணிபுரிகிற கதாநாயகியை பற்றிய கதை ஒருவரி கதை கால்ஸ் படத்தில் மறைந்த நடிகை விஜய் சித்ரா தேவதர்ஷினி நிரஞ்சனி ஆர் சுந்தரராஜன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சபரீஷ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ராக்போட் முருகானந்தம் தயாரித்திருக்கிறார் தமி மன்சாரி இசையமைத்திருக்கிறார் கால்ஸ் விஜய சித்ரா கால் சென்டரில் பணிபுரிகிறார் அவருடைய தோழி தேவதர்ஷினி கால் சென்டரில் என்னென்னா இப்போ நம்ம நெட் கனெக்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா நெட் கனெக்ஷன் நாளை மறுநாள் தீந்து போகுது இன்னும் ரெண்டு நாளில் தீந்து போகுதுன்னா அதை ரிமைன் பண்ணுறதான வேலை தான் விஜய் சித்ராவுக்கு ஹலோ நான் நெட்டு கம்பெனிலேருந்து பேசுகிறேன் உங்கள் நெட்டு நாளையிலேருந்து காலியாக போகுது இப்போ ஒரு உங்களுக்கு சலுகை கட்டணத்தில் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆட்களை இன்டர்நெட்டுக்கு வலைவிரித்து சேர்ப்பது இது விஜய சித்ராவுடைய வேலை ஆனால் விஜய் சித்ரா எல்லார்ட்டையும் நல்லா நயம்பட பேசி அவங்க மனசை கவர்ந்து கால் சென்டரில் விளைஞ்சிட்ருப்பார் ஆனால் அவ்வளவு பெரிய துருதுருப்பும் இளமையும் கவர்ச்சியும் நிறைந்த விஜய சித்ரா வாழ்க்கையில் ஒரு மர்மமான விஷயம் இருக்குது என்னென்னா சிறு வயதில் சித்ராவுக்கு ஐந்து வயது இருக்கும் போது அவருடைய தாய்மாமன் மூலமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார் பாலியல் துன்புறுத்தலில் அப்படி பயந்துடுறாரு இப்போ அப்பா பேசினாலும் பயப்படுவார் அம்மா பேசினாலும் பயப்படுவார் தோழி பேசினாலும் பயப்படுவார் ஆனால் எப்போவாவது இந்த ஒரு பயமுறுத்தல் அவருடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருப்பார் திடீர்னு ஒருத்தர் வந்து அவரை தூக்கிட்டு வெளியே போகிற மாதிரிலாம் கனவுகள் வரும் ஆனாலும் அவர் துணிச்சலாக அந்த வேலை இருப்பார் இதில் முக்கியமான விஷயம்னா அந்த அந்த சென்னை நகரத்தில் பல இளம்பெண்கள் கடத்தப்பட்டு குடூரமான முறையில் கொலைகள் செய்யப்படுகிறார்கள் இந்த கொலை கொலைக்கு பின்னணியாக அமைவது ஒரு ரசாயன கலவை மிகுந்த போதை வஸ்து அப்படி அப்படி மோந்து பார்த்தா மைங்கு செத்து போயிடுவாங்க சிகரெட்டில் சிகரெட் சிகரெட்டு குடித்தவங்க போயிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கொலைகளை யார் செய்கிறார்கள் என்பது போலீஸுக்கு விடை தெரியாத புதிராக இருக்கும் ஆனால் பல திருப்பங்கள் படத்தில் இருக்குது ஆனால் கதையும் சொல்லக்கூடாது விஜய சித்ரா முதல்ல வேற மாதிரி கோணத்தில் இருப்பார் அப்புறம் வேற மாதிரி அதாவது கோளையாக இருப்பவர் பிறகு வீராங்கனையாக மாறிவிடுவார் விடுவார் இதான் சொல்லக்கூடிய கதை நடிகை விஜய் சித்ரா டிவியிலையும் சரி அவர் தோத்து வழங்கிய நிகழ்ச்சிகளிலும் சரி அந்த நிகழ்ச்சியை தன்வசப்படுத்தி பார்ப்பவர்களை மயங்க செய்து விடுகிற வசீகர முகம் வசீகர குரல் அந்த புன்னகையை கலந்த பேச்சு அதே ம வேஷத்தை இந்த படத்துலேயும் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுது ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சில காட்சிகளை அமைத்திருக்கிறார் சபரிஷ் இயக்குனர் அவங்க அப்பா வந்து வாமா சாப்பிட்டியான்னு கேட்குற கூட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுகிற வரை போல தோற்றம் தெரியும் பயங்கரமான காட்சிகள் அமைப்பு இருக்குது தேவதர்ஷினி விஜய் சித்ராவுடைய தோழியாக வருகிறார் அவர்கிட்ட தன்னுடைய இதய சுமைகளை பகிர்ந்து கொள்கிறார் விஜய் சித்ரா விஜய் சித்ராவுடைய நடிப்பை பார்க்கும்போது ஒரு நல்ல நடிகையை தமிழ் பட உலகம் விட்டதோ என்று ஒரு வருத்தமான செய்தி தான் ஏன்னா விஜய் சித்ரா இந்த படத்தில் நல்லா அடித்ததன் காரணமாக அவர் உயிரோட இருந்தால் ஒரு முன்னணி நடிகையாக வளம் வந்திருப்பார் விஜய சித்ரா ஒரு தம் நல்ல திறமையுள்ள தமிழ் நடிகை இழந்து விட்டது என்று தான் சொல்லணும் விஜயசித்ராவுடைய மர்ம மரணம் ஆர் சுந்தரராஜன் பல படங்களில் காமெடி காட்சிகளில் வந்தார் மிகப்பெரிய இயக்குனர் ரெண்டே காட்சிகளில் வருவார் ரெண்டு காட்சிகளில் வந்தாலும் அந்த உருக்கமான காட்சிகள் நிறைவாக இருக்கும் இந்த படத்தில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ரவி விஜய் சித்ராவுடைய அப்பா நிரஞ்சனி விஜய் சித்ராவுடைய அம்மா ரெண்டு பேரும் அப்படியே மகளுடைய மரணம் கொலை காணாமல் போனது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பதிவு வைக்கப்படுக பொழுது இல்லாட்டி அழுகிற பொழுது நம்ம மனசு அப்படியே கசக்கி பிழிவாங்க அதுலேயும் எப்போதெல்லாம் அம்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா நீ சீக்கிரமாக விட்டு வந்துடுன்னு சொல்லும் போதெல்லாம் விஜய சித்ரா எரிந்து விழுவார் திருமணம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த சமயத்தில் அம்மாவுக்கு ஏற்படுகிற அந்த இதய துடிப்பு வருத்தத்தெல்லாம் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார் நிரஞ்சினி இந்த படத்தில் பாலியல் துன்புறுத்தல் எதற்காக வருகிறது இந்த பாலியல் துன்புறுத்தல் துன்புறுத்தலுக்கு ஆளான சின்ன பெண்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது செயல்பாடுகள் எப்படி மாறுகிறது என்கிறத படத்தில் தெல்ல தெளிவாக காமித்திருக்கிறார் அதே சமயத்தில் அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மகள்களின் பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் அதாவது அந்த அந்த சம்பவம் அந்த மனசிலிருந்து எறே செய்யப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும்னா பெற்றோர்கள் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இதில் இதுவரைக்கும் எந்த படத்திலும் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா தற்கொலை என்பது ரெண்டு நிமிஷ உணர்வு அந்த தற்கொலைங்கிற ரெண்டு நிமிஷ உணர்வுலேருந்து மீளணும் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொன்னால் நம்பிக்கையான வார்த்தைகள் மின்ட்டர் அதாவது உங்களுக்கு வ இதயத்துக்கு வலு சேர்க்கிற தோல்விகளை கண்டு தோழாமல் இருக்கிற அந்த வைப்ரேஷன் வேர்ட்ஸ் வேணும் அதாவது ஆதரவான சொற்கள் அறிவுரையான போதனைகளை கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க எப்போவுமே நம்ம வந்து சோகத்தில் இருக்கும்போது சரி சந்தோஷத்தில் இருக்கும்போது சரி சினிமா பாடல்கள் கேட்போம் அதே மாதிரி பட்டிமன்றம் கேட்போம் அதையெல்லாம் தாண்டி நாம் கொஞ்சம் நமக்கு உற்சாகப்படுத்துகிற தெம்பு விட்டுகிற வார்த்தைகளை கேட்கணுங்கிற விஷயம் நல்ல விஷயம் அந்த அதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பலம் பலகீனம் என்னென்னா நிறைய கிளைக்கதைகள் வருகிறது கிளைக்கதைகளில் எப்படி பெண்கள் தவறு செய்கிறாங்க எப்படி தங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி அதையே எதிரி அதை பலமாக கருதிக்கிட்டு அந்த பெண் அவமதிக்கப்படுகிறாள் இல்லாட்டி கற்புறுத்த கற்க கற்பழிக்கப்படுகிறாள்ங்கிறத காமிச்சிருக்காங்க இது இது வரைக்கும் பல பாலியல் துன்புறுத்தல் படங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது சபரீஷ் இந்த படத்தை தயாரிப்பவருக்கு அதாவது இயக்குனர் தன்னுடைய புதிய கதைக்களத்தை வெளிப்படுத்தியிருக்கார் பாராட்டலாம் ஆனால் ரொம்ப பாராட்டுக்குரியவர் ராக் போட் முருகானந்தன்ங்கிற தயாரிப்பாளர் தான் ஏன்னா இந்த மாதிரி கதை சொன்னோம்னாலே போயா எமையாக இதை பார்ப்பேன் இதெல்லாம் ஓடுற படமா என்னது இது குறும்படமாக இல்லாட்டி இல்லாட்டி இந்த செய்தி படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில் அதிகமாக பாடம் சொல்லக்கூடாது அப்படி என்று வெறுத்திருப்பார் இல்லை மறுத்திருப்பார் ஆனால் அந்த ராக்போட் முருகானந்தம் படத்தினுடைய வீரியம் அந்த படத்தினுடைய பயன்பாடு இந்த விஷயங்களை கருதி படத்தை தயாரித்திருக்கார் அதனால் அவரையும் பாராட்டணும் கால்ஸ் மொத்தத்தில் சிறுமிகளை இந்த படத்தை கூட்டு கொண்டு காமிக்கணும் பெற்றோர்கள் பெண்ணை பெற்றோர்கள் இந்த படத்தை பார்த்து புஷாரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கால்ஸ் சினிப்பார்வை வழங்கும் மதிப்பெண் நூற்றுக்கு இருபத்தி ஒம்பது